ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன். அதாவது நிறைய பேருக்கு போலீஸ் ஆகணும், இரண்டாம் நிலை காவலர் இல்லை கான்ஸ்டேபிள், எஸ்ஐ ஆகணும், நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம், மேபி ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஏஜ் பார் ஆகிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நியூஸ், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஊர்காவல் படை, அதாவது ஹோம் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹோம் கார்டு எடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை ஃபெயிலாகிருந்தாலும் ஓகே, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக், இப்போ குறிப்பாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தருமபுரி மாவட்டம். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தருமபுரி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கீங்கனாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை. ஸோ இந்த ஹோம் கார்டு நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும், இந்த ஊர்காவல் படை நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்காக வரப்போகுது. உங்கள் டிஸ்ட்ரிக் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நான் உடனே உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் தெரிவிச்சிடுறேன். இப்போ இந்த தருமபுரி மாவட்டத்தில் டோட்டலாக 28 ஆண்களும் ஒரு பெண்களும், டோட்டலாக 29 வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஊர்காவல் படை வீரர்களுக்கு தேர்வு நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும், மேக்ஸிமம் என்ன ஏஜாக இருந்தாலும் எடுத்துப்பாங்க. மினிமம் ஒரு 40 இருக்கவங்களாம் எடுத்தாரலாமல் எடுத்துப்பாங்க. பட் உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை 10th நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே, இதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேசிக் அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நம்மளோட இந்த பேசிக் ஆர்டிகல் பார்த்துட்டு லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கிற லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க் நான் டேரெக்டாக கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ், தருமபுரி சாலை விநாயகர் கோவில் தெரு, தாலுகா அலுவலகம் முன்பு, மாடியில் உள்ள பழைய நகர காவல் நிலைய முதல் மாடியில் உள்ள ஊர்காவல் படை அலுவலகத்தில், அந்த ஆஃபீஸில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃபு, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணது, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, இது எல்லாமே ப்ளஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதுக்கு 3 மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 28/9/2022 நேற்றுலேருந்து இன்றைக்கி அண்ட் நாளைக்கு 1ஆம் தேதி வரைக்கும். ஸோ 1/10/2022 தான் லாஸ்ட் டேட். முடிஞ்ச வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஸோ உடனே இந்த 2 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். இந்த வேலை சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைனும் அண்ட் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக இங்கே காண்டாக்ட் பண்ணியும் பேசிக்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் எலிஜிபிள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தடுத்த ஒரு மாவட்டமாக வரப்போகுது. மற்ற மாவட்டத்தில் வரும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வீடியோ ஃபார்மெட் நான் கொடுத்துறேன்.